தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுகளாக கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1353 நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த குற்றச்சாட்டுக்காக ஒரே நாளில் அதிகளவான கைதிகள் பதிவாக இருக்கின்றமை இது முதல் சந்தர்ப்பமாகும் என்றும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக கடந்த அக்டோபர் 30 முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் மொத்தம் 31,395 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை கொழும்பு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ட்ரோன் கேமரா கண்காணிப்பு நடவடிக்கையின் போது தனிமைப்படுத்தல் உத்தரவை மீறியமைக்காக நேற்று 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நேற்று கொழும்பின் 14 நுழைவு வாயில்களில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பின் போது 3,615 வாகனங்களில் 5,268 நபர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களில் 188 பேருக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.